ஜே தமிழ் சரிகமப்பா நிகழ்ச்சி இப்போ ஆரம்பிச்சாச்சு. லாஸ்ட் இயர் எப்படி நமக்கெல்லாம் ஒரு முக்கியமான சீசனாக இருந்துச்சோ அதே மாதிரி இந்த வருஷமும் அதை விட ஒரு முக்கியமான சீசனாக தான் இருக்கு. கடந்த வருஷம் இலங்கையை சேர்ந்த கில்மிஷா மற்றும் அசானின்னு சொல்லி ரெண்டு பேர் வந்து ஜீ தமிழ் சரிகமப்பா நிகழ்ச்சியில பங்கு பற்றி ஒரு கலக்கு கலக்கியிருந்தாங்க. அது மட்டுமே இல்லாமல் கில்மிஷா தான் டைட்டிலையும் வின் பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட் சீசன் உண்மைக்குமே ஒரு பரபரப்பான ஒரு சீசனாக தான் இருந்தது. அதே மாதிரி தான் இந்த சீசன்லையும் கிட்டத்தட்ட இலங்கையை சேர்ந்த நான்கு போட்டியாளர்கள் வந்து பங்கு பற்றி இருக்கிறாங்க. பங்கு பற்றினது மட்டுமே இல்லாம இவங்க நடுவர்களால பாராட்டப்பட்டு ஜீ தமிழ் சரிகமப்பா நிகழ்ச்சிக்கு வந்து தெரிவாகி இருக்கிறாங்க. நம்ம என்ன விஷயத்தை பத்தி இப்போ பேச போறோம் அப்படின்னு சொன்னா, இப்போ ஜீ தமிழ்ல கார்த்திக் அப்படின்ற ஒரு கேரக்டர் அதிகமாக பேசப்பட்டு இருக்கு. இவர் குறித்த வீடியோ தான் இப்போ அதிகமாக பகிரப்பட்டு இருக்கு. ஆனா ஜீ தமிழ் எதிர்பாராத விதமா நடந்த ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்லி இதை சொல்றாங்க. ஆனா இது எல்லாமே ஸ்கிரிப்ட் தான் அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கம் சொல்றாங்க. எது உண்மை அப்படின்றது இப்ப தெரிஞ்சிடும், வாங்க பார்க்கலாம். திறமையானவர்களை பக்கத்தில் வச்சுட்டே திறமையானவர்கள் எங்கன்னு சொல்லி தேடிட்டு இருக்கோம் சிலர். அந்த மாதிரி தான் கார்த்திகம். அந்த வகையில் இந்த வருடம் ஜீ தமிழ் சரிகமப்பா சீனியருக்கான குரல் தேர்வு இந்தியாவில் மட்டுமே இல்லாமல் பல நாடுகளில் வந்து நடத்தியிருந்தாங்க. இலங்கை, மலேசியா உட்பட பல நாடுகளில் நடத்தியிருந்தாங்க. அப்போ இலங்கையில் கொழும்புலையும் யாழ்ப்பாணத்திலையும் நடத்தியிருந்தாங்க. இதற்காகவே ஜீ தமிழில் இருந்து ஒரு குழு இலங்கைக்கு வந்திருந்தாங்க. அந்த குழுவில் கார்த்திகம் ஒருத்தர். அது மட்டுமில்லாம லாஸ்ட் இயர் ஜூனியர்ல டைட்டில் வின் பண்ண கில்மிஷாவும் இந்த ஆடிஷன்ல வந்து நடுவராக கலந்து கொண்டாங்க. அந்த நேரத்துல தான் கில்மிஷாவும் ஆடிஷனுக்காக இந்தியாவில இருந்து ஜீ தமிழால அனுப்பப்பட்ட கார்த்திகம் வந்து சேர்ந்து ஒரு அழகான பாடலை பாடி ரீல்ஸா வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த வீடியோவை அநேகமா எல்லாருமே பார்த்திருப்பீங்க. இப்போ ஆடிஷன் எல்லாமே முடிஞ்சு சரிகமப்பா நிகழ்ச்சிக்கான செலக்ஷன் நடக்குது. அந்த நேரத்துல தான் நடுவர்கள் கார்த்திகம் கில்மிஷாவும் பாடின ஒரு பாடலை வந்து பாக்குறாங்க. கார்த்திக கூப்பிட்டு பேசுறாங்க. அப்போதான் கார்த்திக் ஜீ தமிழ் சரிகமப்பா நிகழ்ச்சியில மூன்று சீசனா ஜீ தமிழ் ப்ரொடக்ஷன் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்குது தெரிய வருது. இந்த நிலையில கார்த்திக மேடைக்கு கூப்பிட்ட நடுவர்கள் ஒரு பாட்டை பாட சொல்லி கேட்க அவரும் பாட ஜீ தமிழ் சரிகமப்பா நிகழ்ச்சிக்கு அவரும் ஒரு போட்டியாளர் அவருடைய விருப்பப்படி தெரிவு செய்யப்படுறாரு. அந்த நேரத்துல தான் பிரபல பின்னணி பாடகர் விஜய் பிரகாஷ், திறமையானவர்களை நாங்க தேடி போறோம், ஆனா திறமையானவர்கள் எப்பவுமே பக்கத்துல தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. யாருமே எதிர்பாராத விதமா அமைந்த இந்த நிகழ்வு தான் இப்போ சமூக வலைதளங்கள்ல அதிகமாக பேசு பொருளாகி இருக்கிறது. யார் இந்த கார்த்திக்? மூன்று வருஷமா ஜீ தமிழ் ப்ரொடக்ஷன் கம்பெனில ஒர்க் பண்றாரு. ஒருத்தருக்கு கூடவா இவர் நல்லா பாடுவார்னு சொல்லி தெரியாம போச்சு? இவர் பாடாமலா ஜீ தமிழ் ஆடிஷனுக்காக இலங்கைக்கு அனுப்பப்பட்டாரு அப்படியான பல சந்தேகங்கள் வந்து வரலாம். இவர் வந்து இந்தியாவை சேர்ந்தவர் தான். இவருக்கு அப்பா இல்ல, இறந்து போயிட்டாங்க. அம்மாவும் தம்பியும் மட்டும்தான். காலேஜ் படிச்சிட்டு இருந்த இவர் வந்து தன்னுடைய வீட்டு சூழ்நிலை காரணமாக பாதியிலேயே அதை விட்டுட்டு வேலைக்கு வந்துட்டாரு. ஒருத்தரோட உதவியால வந்து ஜீ தமிழ் சரிகமப்பா ப்ரொடக்ஷன் கம்பெனில வந்து வேலைக்கு சேர்றாரு. அதுல இருந்து இப்ப வரைக்குமே வந்து அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வேலை செஞ்சு அனுப்புற காசுல தான் அவங்க அம்மாவும் தம்பியும் வந்து சாப்பிட்டுட்டு நிம்மதியா இருக்காங்களாம். கார்த்திகோட அம்மாவுக்கும் உடம்பு சரியில்லாம தான் இருக்க கார்த்திகோட அம்மாவை கார்த்திகோட தம்பி தான் பார்த்துட்டு இருக்காரு. கார்த்திக் ஜீ தமிழ்ல கிடைக்கிற சம்பளத்தை வச்சுதான் தன்னுடைய குடும்பத்தையே வந்து மேனேஜ் பண்ணிக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இதெல்லாம் கேட்ட நடுவர்கள் வந்து இப்போ ஜீ தமிழ் சரிகமப்பா நிகழ்ச்சிக்கு நீங்க போட்டியாளராக எல்லோருடைய விருப்பப்படியும் தெரிவு செய்யப்பட்டிருக்கீங்க. இப்போ போட்டியை கண்டினியூ பண்ண போறீங்களா, இல்ல குடும்பம் தான் முக்கியம்னு சொல்லி அங்க போக போறீங்களா, இது உங்களுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அதற்கு கார்த்திக்
கார்த்திக் இந்த வேலைக்கு என்னை எடுத்து விட்டது இவர்தான் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட ஒருத்தரோட பேரை சொல்லி, இவங்க எல்லாமே என்னுடைய குடும்பம் தான், இவங்க என்ன சொல்றாங்களோ அதை நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்ல அவங்களும் ஓகே சொல்லிட்டாங்க. ஜூரி மெம்பர்ஸும் ஓகே சொல்லிட்டாங்க. அதே மாதிரி நடுவர்களும் ஓகே சொல்லிட்டாங்க. எல்லாரோட விருப்பப்படி அவர் வந்து போட்டியாளராக இணைத்துக் கொள்ளப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த வேளையில தான் தொகுப்பாளர் அர்ச்சனா இன்னும் ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க. கார்த்திக் தான் தனக்கு இவ்வளவு நாளா ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தது, பேசுறது மட்டும்தான் நானு, ஆனா வார்த்தைகள் எல்லாமே அவனுடையது. ஆனா இப்ப நடந்த நிகழ்வு கடவுளால விதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கார்த்திக் பற்றி ஒரு விஷயத்த வந்து பின்னணி பாடுகிறான விஜய் பிரகாஷ் வந்து அடிக்கடி சொல்லிட்டு இருந்தாரு. அது என்ன அப்படின்னு சொன்னா, பாடுறதுக்கு இவ்வளோ டேலண்டா இருந்தோம், பாடுறதுக்கு இவ்வளோ ஆசையா இருந்தோம், பாடல் மேல உயிரே வச்சிருந்தோம், ஆனால் வெளிப்படுத்தாம அமைதியா இந்த செட்டுக்குள்ளே இருந்திருக்காரு பாருங்க, இதுதான் மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி அவர் எல்லாருமே பாராட்டி இருக்கிறாங்க. அந்த ஒரு தருணம் கண் கலங்காத ஆட்களே இருக்க முடியாது, எல்லாருமே அழுந்தாங்க. சரி, அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னா, ஜீ தமிழ்ல நடந்த இந்த சம்பவம் ஸ்கிரிப்டா இல்ல எதிர்பாராத சம்பவமா அப்படின்னு சொல்லி எல்லாருமே யோசிச்சுட்டு இருப்பீங்கல்ல. இது பாக்குறதுக்கு கொஞ்சம் ஸ்கிரிப்ட் மாதிரி இருந்தாலும் கூட கொஞ்சம் கவலையடையதான் செய்யறது இந்த சம்பவம். ஆனா இதுல ஒரு சில பாயிண்ட் எடுத்தோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இது ஸ்கிரிப்ட் மாதிரி தாங்க இருக்கும். ஜட்ஜஸ் வந்து அந்த டைம்ல தான் அந்த வீடியோவை பார்க்கணுமா, இல்லாட்டி ஏற்கனவே பார்த்து வச்சுட்டு அந்த டைம்ல வந்து பிளே பண்றாங்களா, இல்லாட்டி டீமே சேர்ந்து டிராமா போடுறாங்களா அப்படின்னு சொல்லி சொல்ல தோணுது. நல்லா பாடுற ஒருத்தர் இந்த டீமுக்குள்ளே இருக்கார் அப்படின்னு சொல்லி வேற யாருக்குமே தெரியாதா? இன்ஃபேக்ட் அவர் வேலை செஞ்ச ப்ரொடக்ஷன் கம்பெனி கூடவா தெரியாது, க்ளோஸா இருக்கிற யாருக்காச்சும் தெரிஞ்சிருக்கும் இல்லையா? எதுவுமே தெரியாம எப்படிங்க இவ்வளோ நல்லா பாடுற ஒருத்தர் வந்து டீமுக்குள்ளேயே வச்சிருப்பாங்க? டிஆர்பி ஏத்துறதுக்காக ஸ்கிரிப்ட் இவங்களே ரெடி பண்ணதா கூட இருக்கலாம். எது எப்படியா இருந்தாலும் எதிர்பாராத விதமா நடந்த ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்லி இந்த சம்பவம் இப்போ சோசியல் மீடியாஸ்ல வைரல் ஆயிட்டு இருக்கு. கார்த்திகோட இந்த ஃபேமிலி சிச்சுவேஷனும் அவர் இவ்வளவு நாள் உண்மையை சொல்லாம மறைச்சு வச்சதும் வந்து அனைவருக்குள்ளும் வந்து ஒரு கேள்வியையும் எழுப்பி இருக்கிறது. அதே மாதிரி அனைவரையும் கவலையடைய செய்திருக்கிறது. இப்படி ஒரு பக்கம் கவலையாகவும் சில பல கேள்விகள் எழுந்தாலும் கூட ஒரு பக்கம் சந்தோஷமா தான் இருக்கு. தேவார பாடலா தீராத ஊடலா தேன் சிந்தும் கூடலா நீதானே வானிலா இன்னோடு வா.